சுட்டீஸ் வெல்கம் டு பிரீத்தி தாட்ஸ். ஹாய் சுட்டீஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நார் சத்து பொடியை அரைக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஒரே அளவு போட்டுக்கணும், அதனால இந்த கரண்டி அளவு நான் எடுத்துக்கிறேன். இப்போ போடுறது சீரகம், இப்போ போடுறது மிளகு, இப்போ போடுறது வெந்தயம், இப்போ போடுறது கருஞ்சீரகம், இப்போ போடுறது ஓமம், இப்போ போடுறது தனியா, இப்போ போட போகிறது சோம்பு, இப்போ போட போகிறது பட்டை, இப்போ போட போகிறது மஞ்சள், இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சாச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா நைஸாக அரைஞ்சிடுச்சு. இந்த நார் சத்து பொடியோட பயன்களை பார்க்கலாம். இந்த நார் சத்து பொடியை காலை அல்லது மாலை சுடுதண்ணியில் ஒரு ஸ்பூன் கலக்கி குடித்தால் மலச்சிக்கல் வராது. நார் சத்துள்ள உணவு சாப்பிட்டால் நம் உடல் எடை குறையும். ஒரு நாளைக்கு 30 கிராம் நார் சத்து உணவு சாப்பிட்டால் உடல் எடை குறையும். நம்மளுக்கு எந்த டயட்டும் தேவையில்லை என்கின்றது ஒரு ஆய்வு. நார் சத்துள்ள உணவு வேகமாக நிரம்பும், அடிக்கடி பசி எடுக்கும், உடலில் உள்ள கலோரியை குறைக்கும், உடல் நலனை பாதுகாக்கும், சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும், உடலில் இன்சுலினை சீராக சுரக்க செய்யும், சர்க்கரையை சரியான அளவு வச்சுக்கும், இதயம் தொடர்பான நோய்களை 10% தவிர்க்கும். இது உடலில் உள்ள கொழுப்பை குறைக்கும், ரத்தம் ஓட்டம் சீராக இருக்கும். இந்த சத்துள்ள உணவு புற்றுநோயை தடுக்க உதவும். நார் சத்துள்ள உணவை உண்பதால் பல நோய்களை தடுக்கும், இதனால் ஆயுள் காலம் அதிகரிக்கும். நார் சத்துள்ள உணவு குடலுக்கு வலிமை சேர்க்கும், மலச்சிக்கல் வருமுன் காக்கும், இதனால் மலம் இளக்கி குடலில் இருக்காம அப்பப்பவே வெளியேறிடும். இது உணவு மண்டலத்தில் உள்ள கிருமியை அழிக்கும், குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம், தேயும் எலும்புகளை வலுவாக்கும். அளவோடு உண்டு நாம் நலமாக வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ சுட்டீஸ்.